வணக்கம். சுபம் ஆரம்பத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒரு பிறந்தா வத நட்சத்திரம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் வத நட்சத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையில் வத நட்சத்திரம்னா நம்மளுடைய எதிரி நட்சத்திரம். அப்போ மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பூர நட்சத்திரம் தான் வத நட்சத்திரம். அந்த வத நட்சத்திரக்காரர்களோட நம்ம டிராவல் பண்ணா படாத மாடுபடுத்தி நம்மளை சித்திரவதை அனுபவிச்சிருவோம். நிறைய சுமையில தூக்கி உங்க தலையில வச்சிருவாங்க. அதுலேருந்து உங்களால் விடுவிச்சு வரவே முடியாது. நாமளா வெளியில வந்தாதான், ஐயோ இந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது, இவங்கிட்ட நம்ம பேசி ஜெயிக்க முடியாது, கண்டிப்பா நம்ம அடுத்த லெவலுக்கு போயிருந்து சொல்லி நம்மளவே அறியாம நாம வெளியில வந்தாதான். அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் நம்ம வாழ்க்கையில பூர நட்சத்திரக்கார வதச்சு பூர நட்சத்திரத்துக்கு மிருகசீரிஷம் பக இவர் அவர் சொன்ன இடுபடாது, அவங்க இவங்க சொன்ன இடுபடாது. கண்டிப்பா இந்த நட்சத்திரத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழியோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். அப்ப இந்த வேதனையை அனுபவிக்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் தாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கையில இதை தவிர வேற ஏதாவது பொக்கிசம் உங்களுக்கு வேணுமா? ஒரு மனிதன் வாழ்வதற்கு பல அங்க அடையாளத்தோட வாழு. அந்த காலத்துல சாஸ்திரத்தை பிடிச்சி சாஸ்திரவாளியா வாழ்ந்துட்டு போன்னு சொல்லியிருக்காங்க. சாஸ்திரம் வேலை செய்து கூட்டிட்டு வந்த அந்த நட்சத்திரத்தை நீங்க சேர்ந்து உட்காந்து 10 நிமிஷம் நேருக்கு நேரம் உட்காருங்க, பார்க்க முடியுதான் பாருங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு காப்பி குடிக்க முடியுதான்னு பாருங்க. ஒரு சாப்பாடு போட்டு அவங்களை திருப்தி பண்ண முடியுதான்னு பாருங்க. முடியவே முடியாது. இதுதான் வதை. இதெல்லாம் வாழ்க்கையில கொஞ்சம் கேட்கறதுக்கு உங்களுக்கு புதுசா இருக்குது இல்லையா? அப்ப என்னதான் நீங்க பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தினாலும் இந்த நட்சத்திரம் ஜென்ம கர்ம எடுத்து வாங்கி இந்த வீட்டுல பிறந்துருச்சு, இதை மாத்த முடியுமா? உங்க பெயர் எழுத்தை மாத்தலாம். ராஜேஸ்வரின்னுக்கிறத வந்து யோகேஸ்வரின்னு நீங்க மாத்தலாம். ஆனா தலையெழுத்தை மாத்த முடியுமா? உங்க பெயர் எழுத்தை மாத்த முடியும், உங்க தலையெழுத்தை மாத்த முடியாது. பிறப்பு பிறப்பு தான், அனுபவிச்சுதான் ஆகணுதையே. இதுக்கு பரிகாரம் முதல் கிடையாது. கொஞ்சம் குறைக்கலாம். எங்க போய் இப்ப நம்ம சொன்ன இடத்துல எல்லாம் நீங்க தப்பிச்சு வந்தா கொஞ்சம் குறைக்கலாம். அண்ணன் தங்கச்சிக்குள்ள வேத மத எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் தள்ளி இருக்கலாம். இதுதான் பரிகாரம். இல்லைன்னா நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தி நொந்து நூலாக்கி விட்டுரும். ஒரு சொத்து தகலாது, வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பொருள்கள் காணா போச்சுன்னா கூட முதல் சந்தேகம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களை தான் வரும். ஒன்று நீ எடுத்தியே இல்லை நான் எடுத்தேனா, அப்போ நான் தப்பு பண்ணுறேன்னு தகலாரே தகலாது. அப்புறம் தான் மற்றவங்களை பற்றி அது யோசிக்கும். அப்ப இந்த நட்சத்திரம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம். அப்ப இதை எல்லாத்தையும் நீங்க சரிப்படுத்துறதுக்காக உங்க வீட்டுக்குள்ளேயே நான் சொன்ன நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கான்னு பாருங்க. இருந்தா அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பகச்சுக்க வேண்டாம். நீங்க அவங்கள தள்ளி கொண்டு போய் வைங்க. பாசம்தான், பெத்த குழந்தை தான், பெத்த தாய் தான், வழி இல்லை, கர்மாவா அது பிறப்படுத்துருச்சு, நம்மளை போட்டு அது வறுத்தெடுத்துரும். அந்த வாழ்க்கையில் அந்த கஷ்டத்துல உங்களால் வெளியில வர முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால நீங்க இதை சரிப்படுத்தினீங்கனாலே உங்க வாழ்க்கையில பெரிய லெவல வளர்ந்துருவீங்க. அப்ப இதெல்லாமே ஒரு எளிய பரிகாரமா நீங்க எடுத்துக்கொண்டு சொன்னா எங்கேயாவது நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா இவங்களை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா பிரச்சனையும் அங்கதான் ஆரம்பிக்கும். அது எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அந்த வார்த்தை இதுக்குள்ள கொண்டு வருவாரு. அந்த டிராவல் கரெக்டா இருக்குமா நீங்க பாருங்க. ஒரு கோவிலுக்கு போங்க, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு ஒரு தகராறு. ஒரு சேர்ல உட்காருங்க, ஏன்னா அவருக்கு மட்டும் சேர் எனக்கு மட்டும் நின்றுட்டு இருக்கணுமான்னு. எல்லா இடத்துலையுமே அது சோதனை பண்ணும், ஆராய்ச்சி பண்ணும். இதான் வதை நட்சத்திரம். இந்த வதை சாதாரண வதை இல்லை, அசுரர்களவே வதைக்கக்கூடிய சக்தி அது வதைன்னு வந்ததுனால சூர சம்பாரத்தில் அசுரரை போய் முருகர் வந்து வதைச்சு பாவ விமோச்சனம் வாங்கி இன்னைக்கு திருச்செந்தூர் முருகர் கடல் பக்கத்துல இன்னைக்கு உட்கார்ந்துக்கிறதே அவங்கள வதச்சதுனாலதான் அவர் ஜெயிச்சு நின்னாரு. அப்ப போன ஜென்மத்துல அவருக்கு ஒரு கர்மா இருந்திருக்கு, அந்த கர்மாவை தீர்த்து தான் அவர் முதல் வந்து தெய்வ வடிவத்தில் இன்னைக்கு முருகர் போய் இன்னைக்கு குரு ஸ்தலமா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அப்ப கண்டிப்பா ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்திலையும் ஒரு பிரச்சனை இருக்கா? அப்ப உங்க வாழ்க்கையில இனிமேல் இந்த நட்சத்திரத்துக்காலோ திருமணம் செய்தாலோ முதல் முதல் ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த திருமணத்துல எத்தனை பொருத்தங்கள் இருந்தாலும் இந்த நட்சத்திரம் வந்து வதை நட்சத்திரமா இருந்தா முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க.
அவங்க காதல் திருமணமாக கூட இருப்பாங்க. மனசை வச்சுட்டேங்கிறக்காக வாழ்க்கையில எத்தனை வேதையை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் தெரியுமா கூட சொல்லுவோம். ஏன்னா அந்த நட்சத்திரத்தோட உங்களால வாழ முடியாது. நீங்க போனதே திருமணம் பண்றதே எதுக்காக? உண்மையா வாழ்ந்து அவரு கூட சந்தோஷமா வாழ்ந்து நிறைவடைஞ்சு அவர் கொடுக்கக்கூடிய உணவு சாப்பாடு முதல்ல வளர்ந்து இந்த உடம்பை வளர்த்தி அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்து நம்ம ஒரு குழந்தையை உருவாக்கி இந்த வம்சத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் வெளியே கொண்டு வரக்காகத்தான ஒரு அங்கீகாரமான ஒரு கல்யாணம் பண்றீங்க. சமுதாய அறிய அப்பேற்பட்ட சமுதாய அறிய பண்ணக்கூடிய திருமணம் இந்த வதை நட்சத்திரத்தை கொண்டு போய் நீங்க திருமணம் செஞ்சாச்சுன்னா பாம்பின் வாயில் அகப்பட்டு கொண்ட தேரை போலாம். பாம்போட வாய்க்குள்ள தேரை சிக்கிருச்சுன்னா பாம்புக்கு கை கால் இல்லை, எடுக்கும் தெரியாது, கக்கம் தெரியாது, முழுகும் தெரியாது. அப்படி ஒரு சித்திரவதையை அனுபவிக்கணும். அப்போ இது வந்து ஏதோ ஒரு நேரம் டீ சாப்பிட்ற இடத்துலையும் பிரச்சனை வருதுன்னா கூட இன்னைக்கு தான் பிரச்சனைன்னு விட்டுறலாம். வாழ்நாள் முழுவதும் ஒரு வீட்டுக்குள்ள வாழ்றதுன்னா எவ்வளோ கஷ்டம். அதனால கண்டிப்பாக இந்த வதை நட்சத்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. அது ட்ராவல் பண்ண முடியாது அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இல்லை நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டு கூட நம்பிக்கையோடு நீங்கள் வந்து அதுலேருந்து விடுவிச்சுருங்க. தள்ளி வைங்க, யாராக இருந்தாலும் தள்ளி வைங்க. இது என்றைக்கு இருந்தாலும் நம்மளை வதை வதச்சிடும், நம்மளுக்கு அது ஒத்து வராது, அவங்கள வந்து பகச்சிக்க வேண்டாம், நாம் ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சி வாழ்ந்தாலே போதும். இதுதான் அதோட விஷயம். இப்போது இந்த பதிவை நீங்கள் ரொம்ப நல்லா கேட்டீங்க. அப்போ இந்த பதிவில் இருந்து இனிமேல் யார் யார் எனக்கு வத நட்சத்திரம்னு நீங்கள் எழுதி வைப்பீங்கல்ல, அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட அதை கரெக்ஷன் பண்ணுங்கள். அந்த வீடு கோயிலாக மாறிடும். அவ்வளோதான். ஒன்று கொன்று மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தோன்னே கடுமையான கோபத்தை தாங்க முடியலன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு விபரீதம் ஆகிறத எல்லாம் இனி சரியாக போயிடும். அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கையில் இது இன்றைக்கி ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு. இத்தனை காலமாக உங்களுக்கு இது தெரியாமல் இருந்துச்சு, இன்றைக்கி உங்களுக்கு தெரியப்படுத்தியாச்சு. இதெல்லாம் ஒரு பரம ரகசியம் அல்லவா? இதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் இதுலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி வந்தால் மட்டும் போதும், அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வதையே இல்லாமல் வாழ முடியும். யாராவது நம்மளுக்கு என்ன நட்சத்திரம், நம்மளுக்கு ஆகாத நட்சத்திரம் உங்கள் மனசுக்குள்ள தெரியும். நீ என்ன நட்சத்திரம்னு கேட்டாங்கன்னா வதை நட்சத்திரம் தெரிஞ்சதுனாலே அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கிக்கிங்க. அவ்வளோதான். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பிறக்கும் போது நீங்கள் கொண்டு வந்த ஒரு பேட்டர்ன். இந்த கர்மா, இந்த கர்மாவை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இது அது வழியில் நம்மளுக்கு வரும்போது நாம் தப்பிச்சுட்டு நான் சொக்க நம்ம நல்ல பேர் எடுக்கிறக்கு வெளியில் வர்றதுதான் நல்லது. கண்டிப்பாக இந்த பதிவை கேட்டவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இந்த வதை நட்சத்திரத்தை பற்றி நிறையா ஜாதகம் பார்க்க வர்றாங்க நம்மக்கிட்ட. அவங்க சொல்லுவாங்க 12 ராசியில் 9 கிரகங்களும் சரியாக இருக்குதுங்கிறீங்களே, எங்கள் குடும்பத்துக்குள்ளே என் புருஷ கொண்டாட்டிக்குள்ளே 2 பேர்த்துக்கு பிரச்சனை தீரதே இல்லை, எப்படா சூரிய அஸ்தமனமான கொலையை நடுகுது, என்ன பண்றதுன்னு தெரியுது, என்னமா பிரச்சனைனா இந்த வதை நட்சத்திரம் தான். அப்ப இந்த வதை நட்சத்திரத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்குதை நம்ம செக் பண்ணி பார்த்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்டா, ஐயோ நீங்க போனே பண்ணாதீங்க, இதுக்கு உங்களுக்கு பரிகாரமே உங்களால சொல்ல முடியாதுங்கிற, ஓ அவ்வளவு பண்ணுதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ஒரு 100-200 பேர்த்துக்கு ஜாதகத்தை பார்த்து அதுல இருந்து கண்டுபிடிச்ச அனுபவமான ஒரு விஷயம்தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 27 நட்சத்திரத்துக்கும் நான் வதை நட்சத்திரம் உங்களுக்கு நான் இந்த பதிவில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துக்கு வதை நட்சத்திரம் எதுன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கங்க. அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் வந்தால் நீங்கள் ஒதுங்கிக்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியாகிடுவீங்க. இதுதான் அதனுடைய சூச்சனை. கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்க, வேறெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். நான் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறேன், பிறந்த தேதி நேரம் டைம். அப்போது டேட் ஆஃப் பர்த்து டைமும் பிளேஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கணிச்சு வதை நட்சத்திரம் முதல் எது, இந்த நட்சத்திரக்காரர் கூட நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணணும், இந்த காலத்தை போக்குறதுக்கு என்ன வழி, நாம் அவங்கக்கிட்ட இருந்து விடுவிக்கிறதுக்கு என்ன வழி, அதற்குரிய சின்ன சின்ன பரிகாரங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் இருக்குது, அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு அறிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் அதை சரிப்படுத்தி வச்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை தானே. இதுக்கு கடவுள் வழியும் இருக்குது, தான வழியும் இருக்குது, நீர் வழியும் இருக்குது, பஞ்சபூத வழியும் இருக்குது. இதில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு குறியீடு இருக்குது. அதை வச்சு தான் உங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் குறைக்க முடியும். அதையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக ஒரு முறை பாருங்கள்.
அந்த ராசியில. அப்போ வதை, ஒரு உதாரணம், ஒரு வதை நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினா அவங்களை போட்டு அந்த திசையை நம்மளை வதைச்சிருமா? ராகு திசை 18 வருஷம். இந்த 18 வருஷம் அவர் படுற பாடு சாதாரண பாடு இல்லை, ஏகப்பட்ட பாடு. அப்ப எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும், ஒரு சின்ன விஷயம் தான் அதை குறைக்கிறதுக்கு. அந்த வழியை தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எங்கேயோ நல்லா இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்க வாழ்க்கையில கீழே ஒரு நம்பர் போயிட்டு இருக்குது பாருங்க, அந்த நம்பருக்கு எடுத்து நீங்க வந்து ஒரு பதிவு பண்ணுங்க. உங்க விஷயத்துக்கு வந்து ஒரு தீர்வு கொடுத்துட்றேன், அதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சுபமாரிமுத்து, திருப்பூர்லிருந்து. நன்றி, வணக்கம்.